வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு 65 தான் செய்ய போறோம். 65 னா சிக்கன் 65 இல்ல காலிஃப்ளவர் 65 நம்ம தான் எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃபரெண்டா பன்னீர் வச்சு 65 செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், சாஃப்ட்டாவும் இருக்கும். இதுல எல்லா விதமான டேஸ்ட்டுமே இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இப்ப பன்னீர் 65 ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பவுல்ல நீங்க பன்னீர் ஆட் பண்ணிடுங்க. பன்னீரை இந்த மாதிரி நல்ல கியூப் கியூபா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க இதல கொஞ்சமா chili powder-ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதல தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதல நீங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இதல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மைதாவையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதல நீங்க கொஞ்சமா லெமன் புளிஞ்சுக்கோங்க. கொஞ்சமா புளிஞ்சாலே போதும். லெமனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இத மட்டும் நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் mix பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இதல கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி தெளிச்சே ஆட் பண்ணிக்கங்க. நிறைய எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்க நம்ம mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். பாருங்க என்ன சூடாயிடுச்சு. இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற பன்னீர்ல இத நீங்க போட்டு பொரிச்சுடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நீங்க போட்டு பொரிச்சுக்கோங்க. பாருங்க நாம பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க பாருங்க நல்லா பிரவுன் கலர்ல கிறிஸ்பியா வந்திருக்கு. பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க இதை எடுத்துருங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுல நீங்க ஹாஃப் அளவுக்கு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நீங்க ஹாஃப் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதல மூணு பல் அளவுக்கு பூண்டே இந்த மாதிரி ஃபைனா chop பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி chop பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதல நீங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா chop பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல வர மாதிரி chop cut பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சமயத்துல நீங்க இதல கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை எப்படி chop பண்ணீங்களோ அதே மாதிரி கேப்சிகமே chop பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா இதல நம்ம கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதல நீங்க கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இத மட்டும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இதல நீங்க கொஞ்சமா chili powder ஆட் பண்ணிக்கோங்க. chili powder ஏ ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா இதல நீங்க கொஞ்சமா color powder ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமா food color ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருந்தா மட்டும் ஆட் பண்ணீங்க. இல்லனா ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீங்க அதை ஆட் பண்ண வேண்டாம். food colors ஏ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இதில நீங்க கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில ஆட் பண்ணி இந்த மாதிரி mix பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஆட் பண்ணாலே போதும் இப்போ இதை நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீர்ஸ் எல்லாமே இதல ஆட் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கியூப் கியூபா இருக்கு இப்போ இதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது நல்லா mix ஆகணும் அந்த பன்னீர் கூட எல்லாமே நல்லா ஒட்டி mix ஆகற அளவுக்கு நம்ம இத mix பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணியாச்சு இதை நீங்க கொஞ்ச நேரம் குக்க பண்ணாலே போதும் நல்லாவே crisp-ஆ உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நம்ம இதல கொஞ்சமா கொத்தமல்லி தழைவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உங்ககிட்ட ஸ்பிரிங் ஆனியன் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆனா அது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால தான் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க நம்மளோட பன்னீர் 65 இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இத சர்வ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம சர்வ் பண்ணியாச்சு நம்மளோட டேஸ்டியான பன்னீர் 65 இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்ல பன்னீர் இருந்தாலே நம்ம சிக்கனுக்கு பதிலா பன்னீர் வச்சு 65 ரெடி பண்ணி சாப்பிடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதல நம்ம எல்லா வித டேஸ்டியும் ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்கு chili powder ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டுக்கு நம்ம ketchup ஆட் பண்ணியிருக்கோம் அதனால இதல எல்லா டேஸ்டும் கலந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டேஸ்டியா இருக்கும் பாருங்க நல்லாவே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க நம்ம இத ஃப்ரை பண்ணோன்றதனால வெளிய வந்த நல்லா crispy-ஆ இருக்கும் ஆனா பன்னீர் தான் உள்ள இருக்குன்றதனால பன்னீர் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டா நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் அதனால எல்லாரும் நிச்சயமா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க Thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SNV தப்பா subscribe பண்ணுங்க. Taste now and ever. Bye.